வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் துபாயில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தொடர்பான தகவலை என்று பார்ப்போம் பாருங்கள் துபாய் சார்ஜா நகரில் ஆறு வயது சிறுமி வீட்டில் இருக்கும் மொபைலை எடுத்து விளையாட்டுத்தனமாக சும்மா மூன்று பட்டனை அமர்த்தி போன் செய்த போல் காதில் வைத்து கொண்டார் ஆனால் குழந்தையோ அமர்த்திய நம்பர் டுபாய் கண்ட்ரோல் போலீஸிற்கு சென்றுவிட அவர்கள் போன் அட்டன் செய்து யார் என்று கேட்டால் குழந்தையின் குரல் உடனே நிலைமையை புரிந்து அன்போடு உன் பெயர் என்ன கேட்டது கேட்டார்கள் சுமையா என்று சொல்ல உனக்கு என்ன வேணுமென்று டுபாய் போலீஸார் கேட்கின்றார்கள் எனக்கு இப்போ பெருநாள் கிஃப்ட் வேணுமென்று சொல்லியிருக்கின்றாள் சுமையா அவர்கள் சிரித்துக்கொண்டே போனை கட் செய்து அந்த மொபைல் நம்பர் உள்ள வீட்டை கண்டுபிடித்து பெருநாள் கிஃப்ட்டோடு சென்றனர் ரூபாய் கண்ட்ரோல் போலீசார்கள் பெருநாள் அதுவுமா வீட்டுக்கு போலீஸ் வந்ததும் சுமையாவின் பெற்றோர் குழப்பமான மனதோடு போலீஸை பார்க்க அவர்கள் பயப்பட வேணாம் நாங்கள் சுமையாவுக்கு கிஃப்ட் கொடுக்கவே வந்தோம் என்று கூறி கை நிறைய அன்பளிப்பு அள்ளி கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் ஜனநாயக ஆட்சி நடக்கின்றது என சொல்லும் நம் நாட்டில் போலீஸ் என்றாலோ மக்களுக்கு தொல்லை தருபவன் சுட்டுக் என்று நினைவு மட்டுமே வரும் மிக மிக சில போலீஸ்களை தவிர ஆனால் மன்னராட்சி நடக்கும் நாட்டில் உள்ள போலீஸ்காரர்களின் செயல் நம் நாட்டில் உள்ள கொடுமை போலீஸை பார்த்து பழகி நமக்கு இதுவெல்லாம் அதிசயமாகவே தோன்றுகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் டுபாய் சாரியாவில் ஆறு வயது சிறுமிக்கு துபாய் கண்ட்ரோல் போலீஸ் கொடுத்த அன்பளிப்பு பொருட்கள் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்